கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாகிய ஐயப்ப சுவாமிகளை பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றது. இரண்டு பொருள்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு சிறந்த பொருள் வரும். நீரும் நெருப்பும் ஒன்று சேர்ந்தால் நீராவி வருகிறது, கப்பல் ஓடுகிறது. ஒன்று உள்ளது, ஒன்று இல்லாதது, இந்த ரெண்டும் சேர்ந்தால் மின்சாரம் வருது, பாசிட்டிவ் நெகட்டிவ். அதே போல இல்லாதது சிவம், இருக்கிறது விஷ்ணு. சிவத்துக்கு வடிவம் கிடையாது. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லார்க்கு ஆயிரமான் திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டாம் என்பது மணிவாசகர் திருவார். சிவபெருமானுக்கென்று வடிவம், நாமம், ரூபம், குணம், குறி, செயல் இவைகளில். ஆகவே இல்லாதது சிவம், இருக்கிறது விஷ்ணு. இந்த சிவமும் விஷ்ணு சேர்ந்தால் ஒரு ஞான சுடர் தோன்றியது, அதுதான் ஐயப்ப சுவாமி. அரி அற சுதன், ஒருவன் நெல் விதைப்பானா விளைந்த நெல் விளைத்தவன் வீட்டுக்கு தானே போய் சேராது, அறிவுடைய ஒருவன் சேர்க்க வேண்டும். ஆகவே செய்வான், செய்வினை, வினைப்பயன், சேர்ப்பான், இந்த நான்கு சைவத்துக்கே உள்ள கொள்கை. செய்வான், செய்த வினை, அந்த வினையின் பயன், இடமறிந்து காலமறிந்து அந்த வினையை அவர்களுக்கு ஊட்டுகின்றவன் இறைவன். இதைத்தான் திருவள்ளுவர் தேவர் வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் தித்தல் அறிவு. இறைவன் வகுக்கின்றான், இவன் இவன் இப்படி இப்படி வாழ வேண்டும், அவனுடைய நல்வினை தீவினைக்கு ஏற்ப. இது உத்தர மீமாம்ச கொள்கை. வினை ஜடம், செய்தவன் பால் தானே வந்து அறிந்தார். ஆகவே இறைவன் இன்றியமையாதவன், இறைவனின்றி உலகம் இல்லை என்று சொல்லுவது நம்முடைய சைவ சாஸ்திர கொள்கை. அப்படி தாரகவனத்து மகரிஷிகள் வினையே பலனை தரும் என்ற முரட்டு கொள்கையில் இருந்த பொழுது அவர்கள் திடத்தை குலைக்கும் பொருட்டு ஸ்ரீமன் நாராயணர் ஜெகன்மோகினியாக போனார். பரமேஸ்வரன் பிச்சாடனாமூர்த்தியாக சென்றார். அதனாலே தாரகவனத்து மகரிஷிகளுடைய தபசும் உறுதியும் அந்த பெண்களுடைய உறுதியும் குலைந்தன. அப்போது எம்பெருமான் எழுத்த அந்த ஜெகன்மோகினி வடிவத்தை சிவபெருமான் அப்படி கடைக்கண்ணால உற்று பார்த்தார். தேவர்கள் திருமேனி மந்திர வடிவு, ஜோதி வடிவு. வேத மந்திரஸ்வரூபா நமோன்னமே என்பது அருணகிரியார். இறைவனுடைய உடம்பிலே எலும்பு, தோல், நரம்பு, மச்சை, மேதை கிடையாது. ஆகவே இறைவன் கடைக்கண்ணால பார்த்த உடனே அந்த கண் ஒளி அந்த ஜெகன்மோகினி திருமேனியிலே பாய்ந்து ஒளிமயமான ஒரு ஞான சுடர், ஞான குழந்தை தோன்றி அவர் தான் அரியர சுதர். ஒரு பழமொழி, அரியும் அயனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண். ஆகவே அரியும் அரணும் ஒன்றுபட்டு அரியர சுத்தம் தோன்றின. தமிழிலே பன்னிரண்டு உயிரெழுத்து, அதில் ஐ என்ற எழுத்துக்கு ரொம்ப பெருமை. ஐனா கடவுள். அந்த ஐ என்ற எழுத்திலே அந்த சுழி அகரத்தையும், இடையிலே உள்ள கோடு இகரத்தையும், அடியில் உள்ள பகுதி எகரத்தையும் குறிக்கும். அகரம் இகரம் யகரம். அகரம் இறைவன், இகரம் ஆன்மா, யகரம் உலகம், பதி பசு பாசம். அந்த அகரம் இறைவனை குறிக்கின்றது, இகரம் ஆன்மாவை குறிக்கின்றது, யகரம் பிரபஞ்சத்தை குறிக்கும். ஆ இ யா இந்த மூணு ஐ. அதனால்தான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனி. ஐயா என்ற வார்த்தை உயர்ந்த வார்த்தை. ஐயன், ஐயர். ஐயப்ப சுவாமிக்கு சாஸ்தா என்று ஒரு பேருண்டு. சாஸ்தா என்ற சொல்லுக்கு கட்டளை இடுகின்றவர் என்பது பொருள். தேவர்களை எல்லாம் அங்கே போ, இங்கே வா என்று கட்டளை இடுகின்ற தெய்வம் சாஸ்தா, தர்ம சாஸ்தான்னு சொல்லுவார்.
சாத்தானார் என்று சொல்லுவார். ஐயனார்னு ஒரு சுவாமி, அந்த ஐயனார் தான் ஐயப்ப சுவாமி. ஐயப்ப சுவாமி ஐயனார், நாராயண ராமரா பிறந்த மாதிரி ஐயனார் ஐயப்ப சுவாமியாக வர்றார். ஐயனாருக்கு ரெண்டு மனைவி உண்டு, பூரளை புஷ்கலை. ஐயப்ப சுவாமி பிரம்மச்சாரி, ஐயனாருக்கு யானை வாகனம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளவங்க யாராவது இருந்தால் அங்கெல்லாம் ஐயனார் கோயில் அதிகம். ஐயனார் வந்து அரியரசுதன், அரியரசுதன். அவர் கையிலே செண்டாயுதர், ஐயப்ப சுவாமி கையில் சுருகை ஆயுதர். இது புதி வாகனம். காஞ்சிபுரம் எவ்வளோ பெரிய ஸ்தலம், அந்த காஞ்சிபுரத்திலே கச்சவேஸ்வரர் கோயில் ஐயனாருக்கு தனியாக கோயிலுக்கு போனால் தரிசனம் பண்ணு. அவர் சாஸ்தான ஒரு பேர், தர்ம சாஸ்தா. சாஸ்தானா என்ன அர்த்தம், கட்டளை இடுகின்றவர். போ, நில், வா, அப்படி கைலாசத்தில் கட்டளை இடுகின்ற ஒரு பெரிய தலைமை பதவியில் உள்ளவர் ஐயனார். ஐயனாருக்கு யானை வாகனம், யானைனா ஓங்காரம். ஓங்காரத்தை தனக்கு வாகனமாக உடையவர் ஐயனார். அவர் இரண்டு தேவிமார்கள், பூரணை புஷ்கலை. சிறந்த மூர்த்தி, அடியாருடைய இடர்களை தீர்க்கின்றவர். அவர் கைலாயத்திலே மிக பெருமையாக வீற்றிருப்பார். அந்த சுவாமியை நெஞ்சார நினைத்து வாயார வாழ்த்தி மெய்யார வணங்கினால் எல்லா நலங்களையும் அருளவல்லும். அந்த சாத்தா என்ற தேவதை தர்மத்தை நிலைநாட்டுகின்றவர். அவருடைய திருவடி எண்ணுகின்றவர்களுக்கு எல்லா நலங்களும் உண்டாகும். அவர் இந்த மண்ணுலகம் வாழும் பொருட்டு ஆச்சாரம் நிறைந்த கேரள நகரத்தை ஆளுகின்ற பந்தளராஜனுக்கு மகனாக பம்பா சரசிலே தோன்றினார் அயோனிஜராக. தாயார் வயிற்றில் வந்து பிறக்கவில்லை. கேரளாவிலே பம்பை பம்பை என்று ஒரு அரிய நதி, பம்பா சரசுன்னு சொல்லுவார். அந்த பந்தளராஜனுடைய குறை தீர தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தீங்கு செய்கின்ற மகிழ்ச்சியை வதைத்து எல்லா மக்களையும் உய்விக்கும் பொருட்டு வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத அந்த ஐயனார் சாத்தா என்ற தெய்வம் கேரளாவிலே சபரிமலையிலே எம்பெருமான் வந்து தானே வந்து அவதரித்தார். அவர் கண்டன் கருமையாக இருந்ததுனால மணிகண்டன் என்று பேர். அங்கே வேட்டையாடி வந்த பந்தளராஜன் இந்த மணிகண்டனை கண்டு ஆனந்தம் கொண்டு தெய்வம் கொடுத்த வரம் என்று கொண்டு போய் தன் மனைவி, அவன் மனைவி மீனாட்சி, இந்த ஐயப்ப சுவாமியை தாலாட்டி சீராட்டி மணிகண்டன் என்று பெயர் சூட்டினார். தெய்வமே வந்து வளர்கிறது. கண்டார் கலி தீர்த்து எல்லாரையும் பரவசப்படுத்துகின்றார். அவர் வேதாகமங்கள் எல்லாம் ஓதாது உணர்ந்தார். மீன் குஞ்சிக்கு யாரும் சொல்லிக் கொடுக்காமலே நீச்சல் வரு. பிறந்த உடனே ஞானம் வந்தது நம்மாழ்வார்க்கு. பூலோகத்திலே பிறந்த உடனே ஞானத்தை பெற்றார் சுகபிரம்மர். எல்லாம் கருவிலே திரு. இந்த மணிகண்டன் என்ற ஐயப்ப சுவாமி வேதாகமங்கள்லாம் ஓதாது உணர்ந்து நீதிபூத்த நெருப்பு போலே வளர்கின்ற. அவரை தெய்வம் வந்து இப்படி அவதரிக்கிறது என்று மக்கள் உணரவில்லை. இவ்வாறு வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத வேத வேத்தியனாய் இருக்கின்ற ஐயனார் இந்த மண்ணுலகம் தழைக்க ஆச்சார சீலர்கள் வாழ்கின்ற கேரளாவிலே பம்பா சரசிலே மணிகண்டனாக அவதரித்து கேரள மன்னனாகிய பந்தளராஜனுடைய குறை தீர அங்கே வளர்கின்ற.
அந்த அம்மையாருடைய மணி வயிற்றிலே பிறந்த ஒரு மகன். மந்திரியினாலே அவன் மனம், அவள் மனம் மாறி தீராத தலைவியை தலைவலி என்று பாசாங்கு செய்து ஐயப்ப சுவாமியை பார்த்து புலிப்பால் கொண்டு வருமாறு ஏவினாள். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரை. ஐயப்பனிடத்திலே அளவு கடந்து விசுவாசம் இருந்த அந்த தாய் மனம் மாறிவிட்டது. அவர் கானகத்திலே சென்று தேவர்களெல்லாம் புலிகளாக வர மகிழ்ச்சியை கொன்று தேவர்கள் குறை தீர்த்து புலியிலே ஆரோகணித்து வந்து எல்லாருக்கும் அருள் புரிந்தார். கருணையே வடிவான தெய்வம் அல்லவா. அவர் கையிலே சுரிகை என்ற ஆயுதம். அந்த பெருமானை மாலையிட்டு வணங்குவார். மாலை அணிந்து கொண்டவர்கள் எல்லாரும் ஐயப்ப சுவாமிகள். தன் வீட்டு பணியா பணியாளனாய் இருந்தாலும் பேரிட்டு அழைக்காமல் ஐயப்ப சுவாமி என்று அழைப்பார். அவர்கள் கலரு உடை உடுத்து பலரும் புகழுமாறு பிரம்மச்சரிய விரதத்தோடு அன்னதானம் செய்து இருமுடி புனைந்து சபரிமலைக்கு போய் வருவார். தீராத நோய்களெல்லாம் தீரும் அங்கே சென்றால். அங்கே எம்பெருமான் 18 படிகளும் கடந்து போக இருக்கின்றார். இந்த எண்ணிக்கையிலே 18 என்பது சிறந்த எண்ணிக்கை. புராணங்கள் 18, பகவத்கீதையின் அத்தியாயம் 18, பாரதத்தின் பருவங்கள் 18, அட்சரோணி சேனைகள் 18, யுத்தம் நடந்த நாள் 18, தமிழிலே மெய்யெழுத்து 18, முருகப்பெருமானுக்கு கண்கள் 18, ஆடி 18, அதுபோல ஐயப்ப சுவாமிகளுக்கு படிகள் 18. 18 படிகளும் கடந்து போய் அவனுடைய திருவடிகளை வணங்க வேண்டும். ஆகவே உபவாசம், உபவாசம் என்றால் உள்ளத்தையும் உணர்வையும் ஆண்டவன் அருகிலே வைப்ப, உப்ப சமீபம் வாசம் வசித்த. அப்படி உண்ணாமல் இருந்து இறைவனுடைய திரு மந்திரங்களை ஜபித்து அவனுடைய ஸ்தோத்திரங்களை சிவ சிவ ஹர ஐயப்பன், ஹர ஹர சிவ சிவ ஐயப்பன், சிவ சிவ ஹர ஹர ஐயப்பன், ஹர ஹர சிவ சிவ ஐயப்பன், சிவ ஹர ஹர சிவ ஐயப்பன், ஹர ஹர சிவ சிவ ஐயப்பன். ஜய குருநாதன் ஐயப்பன், சிவ குருநாதன் ஐயப்பன், ஜய குருநாதன் ஐயப்பன், சிவ குருநாதன் ஐயப்பன். அவன் குருநாதனாக தோன்றா துணையாக இருந்து மக்களுக்கு உதவி செய்கிறான். ஆகவே சபரிநாதா, சபரிமலையில வாழ்கின்ற ஞான குருவே, உன் திருவடி தவிர எனக்கு வேறு தஞ்சமில்லை. ஆண்டவனே, வினை தீர்க்கின்ற விமலனே, துன்பங்களுக்கு என்ன காரணம்? வினைதான். அந்த ஞானத்தை யோகத்தாலே பெற வேண்டும். அதுக்காகத்தான் ஐயப்ப சுவாமி யோகப்பட்ட கட்டிக்குன்னு யோகாசனத்தில் வீற்றிருக்குது. அவர் பிரம்மச்சாரி, பிரம்மத்தையே அனுசந்தானம் உண்டு. ஐயப்ப சுவாமி இரண்டு பாதங்களையும் அப்படி ஒரு பட்டையினாலே அப்படி கட்டியிருப்பார். அது யோகாசனம். சிவயோகத்தாலே சிவஞானம் சித்திக்கு. அதெல்லாம் இந்த கர்ம வாக்கினாலே சொல்லத்தக்கதில்லை. ஒருவர் பூஜை பண்ணிட்டு பூஜை பண்ணலாம் என்று குளிச்சு விட்டு ஈரத்துணையோடு பூஜை ரூமில் போது சுவிட்சில் கை வச்சார். ஹா அண்ணா, மனைவி என்ன அண்ணா நீ கை வச்சு பாரு தெரியும். எலட்சி சாக்கடிக்குதை எந்த பாஷையினால யார் சொல்ல முடியும்? அவனவனா கை வச்சுது. அதனாலே தான் ஐயப்ப சுவாமி பக்தர்கள்
மாலை அணிந்து கொண்டு கலர் உடைகளை உடுத்து கொண்டு இரண்டு வேளையை நீராடி ஐயப்ப சுவாமியும் உன் திருவடிக்கு சரணம், சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, மனவாக்கு காயங்களினாலே உன்னை நினைந்து நான் வழிபடுகிறேன் சுவாமி, என் உடல் பொருள் ஆவி எல்லாம் உன் திருவடிக்கே அர்ப்பணம் பண்ணிவிட்டேன், ஆகவே உன் பாதந்தவிர எங்களுக்கு வேறு துணையில்லை என்று ஐயப்ப சுவாமியினுடைய திருவடியிலே எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு ஒரு குறிப்பிட்ட நாளிலே சபரிமலையிலே சென்று அந்த இறைவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து அன்னதானம் செய்து எல்லாரையும் ஐயப்ப சுவாமியாக பாவித்து பக்தி செய்வது இந்த நாட்டிலே பலகாலமாக நிகழ்ந்து வருகின்ற ஒரு அரிய செய்தி. இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற ஐயப்பன் எத்தனையோ பேருக்கு எல்லா நலங்களையும் செய்கின்றான். ஒன்றா இரண்டா அவன் நோய் தீர்க்கின்றான், கடன் முதலாகிய தொல்லைகளை தீர்ப்பான், குடும்ப நலன்களை அருளுவான். பிரம்மச்சாரி அல்லவா, எதை காட்டாலும் தருவேன். கல்யாணம் ஆனவன் தான் கணக்கு வழக்கு பார்ப்பான். ஐயப்ப சுவாமி பிரம்மச்சாரி, வாரி வாரி வழங்குகிற தெய்வம். அந்த பெருமானை எல்லோரும் வழிபட்டு அவருடைய தோத்திரங்களை துதி செய்து அவருடைய மந்திரத்தை தியானம் செய்து காயத்தினாலே தூய்மையாக இருந்து அப்படி யார் ஒருவர் ஐயப்ப சுவாமியை வழிபடுவார்களோ அவர்களுக்கு சமத்த நலங்களும் உண்டாகும். இந்த உலகத்திலே வேண்டியது என்ன இருக்குது? மூன்று நலங்கள். ஒன்று இக நலம், ஒன்று பரநலம், ஒன்று வீட்டு நலம். இகம் பரம் வீடு என்று மும்மை நலங்கள். இந்த மூன்று நலங்களை எளிதாக தருகின்ற தெய்வம் ஐயப்ப சுவாமி. ஐ என்பது கடவுள் என்று சொன்னேன், அவன் உலகத்துக்கே அப்பனாக இருக்கின்றான் ஐயப்பன். அவன்தான் மெய்யப்பனாக இருந்து நமக்கு கருணை புரிகின்றான். அந்த பெருமானுடைய திருவடி நம்முடைய நெஞ்சிலே குடியிருக்க வேண்டும். இமப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அவனுடைய சரணார விந்தங்களை நெஞ்சிலே வைத்து உள்ளத்திலே தூய்மையாய் இருக்க வேண்டும். மனத்துக்கண் மாசிலநாதர் அனைத்தரன் ஆகுல நேர பிற என்பார். மன அழுக்கு இல்லாமல் அந்த அழுக்கில்லாத மனத்திலே ஐயப்ப சுவாமியை குடியிருக்க வைத்து தியானம் செய்ய வேண்டும். அப்படி கோடான கோடி மக்கள் இந்த தமிழ்நாட்டிலே வழிபடுகிறார். அந்த பெருமான் இருக்கிற திசை நோக்கி போகின்றார். அவனுடைய திருவடியிலே வணக்கத்தை செலுத்தி காணிக்கையிட்டு புதிய ஆத்மசக்தியோடு திரும்பி வருகிறார். ஆயிரக்கணக்கான ஐயப்ப சுவாமிகளை பார்க்கிற போது நம்முடைய உள்ளத்திலே எல்லையில்லாத மகிழ்ச்சி வருகிறது. ஆகவே எல்லாரும் பெருமானுடைய திருவடிக்கு அன்பு செய்து அவன் திருவடியிலே நம்மை ஒப்புவித்து அடைக்கலம் புகுந்து ஐயப்ப சுவாமியை வாழ்த்தி வணங்கி தியானித்து நலம் பெற வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு ஐயப்ப சுவாமியுடைய திருவருளை சிந்தித்து இந்த அளவிலே இதை முடிக்கின்றேன். ஆரிரிதடந்தோள் வாழ்கேன் அறுமுகம் வாழ்கே வெத்தை கூறு செய் தனிவேல் வாழ்கே புக்குகம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்கேன் யானைதன் அணங்கி வாழ்கேன் மாரியாவள்ளி வாழ்கே வாழ்க சீரடியார் எல்லாம் நன்ன